கேவுர்மா ரொட்டி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. கேவுர்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது மாதிரி வந்து ஜெல்சி வச்சுக்கணும். வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முருங்கைக்கீரை அது வந்து பார்த்திங்கன்னா சிறுவாக கட் பண்ணிடுவேன். முருங்கைக்கீரை, துளசி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வந்து சிறுவாக கட் பண்ணிடுவேன். ஆனியன்னு அண்ட் தென் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் பொடி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு நிறைய வேண்டாம். அண்ட் தென் ஸோ சீரகம், சீரகம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு நேரிது சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச கீரை, ஆனியன் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகா, பச்சை மிளகாவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே பெஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து பெஞ்சுக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த பதத்துக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நாள் இருந்தால் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சட்னி, கோகனட் சட்னி வந்து நல்லாயிருக்கும், நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைல் கோகனட் சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோகனட் வந்து கட் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே இல்லை. இது வந்து செய்யறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள். அண்ட் பச்சை மிளகா ஒன்று வந்து போட்டுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இதிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வச்சக்கடலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிபி கொஞ்சம் ரொம்ப நல்லது. பிபி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வச்சக்கடலை வந்து சாப்பிட்டுனாக்கா ஸோ வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து கம்மிப்படுத்தும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, வச்சக்கடலை, தேங்காய் போட்டிருக்கேன். ஸ்கின்னுக்கு வந்து தேங்காய் ரொம்ப நல்லது. ஸோ பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் லெவலில் வந்து அந்த செல்ஸ் வந்து கம்மிப்படுத்தும். ஸோ டாக்டர்ஸை கூட நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவை அந்த தள்ளுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ சட்னி வந்து இதுவே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆயில் வந்து போடலாம். ஸோ இது வந்து கம்மியாகவும் போட்டுக்கோங்க, பிகாஸ் கோகோனட்டில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும். வாக்கி இது போடுறது வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா காஞ்சி பொறுக்கு, எண்ணெய் காஞ்சி பொறுக்கு. ஸோ இதுவும் வந்து போட்டுக்கோங்க. சீர் கடுகு சீர்க்கும் போட்டுக்கோங்க. பொறிஞ்சிட்டு இருக்கோ நல்லா வந்து பொறிஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்னியில் வந்து பாருங்க சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் கலெக்ட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான சட்னி வந்து கோகனட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. வந்து ஒரு கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் மேலே ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கெட்டியாக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தவா அப்படி வச்சுட்டு அது இதுக்கே நீங்கள் வந்து ரொம்ப வளவலான்னு கண்டி பேஞ்சிட்டிங்களா இந்த மாதிரி வந்து தண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இது மாதிரி வந்து போட முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஜஸ்ட் தேய்க்கிறதுக்கு வந்து சரியாக வராது, நம்மளுக்கு தட்டுறதுக்கு வந்து சரியாக வராது. ஸோ ஸோ சின்ன சின்னதாகவே இருக்கட்டும், ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உறைஞ்சிடும். இதே வந்து பெருசு தான், சின்னதாக வந்து கேட்கணும். ஸோ ஆயில் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவர் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். இல்லைன்னா இது வந்து இது மொல்லமாக எடுத்து இது திருப்பி இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே வந்து இப்படி கவர் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிம்பிள் செய்கிறது வந்து